भक्ति आराधन ये तीसयम पुरिवो மாதம் வணக்க மாதம் அன்னை மரியாளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட மாதம். அன்னை மரியாள் பெரும் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையாக இருக்க காரணம் விடுதலை அளிக்கிற தேவனாக நம் ஆண்டவர் இருக்கிறார். நோயோடு வந்தவர்களுக்கு விடுதலை அளித்தார், பேயோடு வந்தவர்களும் விடுதலை பெற்று சென்றார்கள். விரும்புகிறேன் குணமாக என்று விடுதலை அளித்த அந்த ஆண்டவருடைய அருளை பெற்றுத்தருகிற அன்னையாக, குணமளிக்கின்ற அன்னையாக, துன்ப முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து நம்மை வீட்டுக்கு விடுதலையோடு அனுப்புகிற அன்னையாக அன்னை மரியாள் இருக்கிறாள் என்பதை உணர்ந்து அந்த அன்னையை நாம் தியானித்து அந்த அன்னையினுடைய பரிந்துரை வல்லமையை பெற்று ஆண்டவர் இயேசுவின் குணமளிக்கும் அருளை பெறுவோம். ஆண்டவர் இயேசு என்னை உற்று நோக்குகின்றார், நான் அவரை உற்று நோக்குகின்றேன் என்ற ஒரு சிந்தனைக்கு மட்டுமே அடிமையாகுவோம். எந்தவித பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் முன்பாக நான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்தவர்களாக என் உடலில் என் ஆன்மா அனைத்தையும் இந்த நேரத்தில் இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்க இருக்கின்றேன் என்பதை உணருங்கள். எல்லாவித கவலைகளையும் எல்லாவித துன்பங்களையும் இதோ இந்த நேரத்தில் இறக்கி வைத்தவர்களாக கரங்களை உயர்த்துவோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை இதோ எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற தெய்வத்தின் முன்பாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடி ஜபிக்கின்றீர்களோ அங்கே அவர்களுடைய மத்தியிலே நான் இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வம் இதோ நம் மத்தியில் இருக்கின்றார். வாய்களை திறந்து அவருடைய தெய்வீக நாமத்திற்கு அவை தெய்வீக நாமத்தை உச்சரிப்போம். இயேசுவே என்று விசுவாச குரல் எழுப்புவோம். இயேசுவே என்று குரல் எழுப்புவோம். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இதயங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு சுமைகளையும், எத்தகைய சுமைகளை தாங்கி இந்த ஆலயத்திற்கு இந்த புண்ணிய பூமிக்கு அடியெடுத்து வைத்தீர்களோ அத்தகைய சுமைகளை எல்லாம் இறக்க வேண்டும் என்பதற்காக கரங்களை உயர்த்தியவர்களாக ஆண்டவரை நோக்கி மனதுருகி மனம் நொந்து அழுது கசந்து அண்ணாவை போல ஆண்டவரே என்னுடைய விசுவாச குரல் எழுப்பி நான் ஜெபிக்கின்ற ஜபங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னை முழுமையும் இதோ இந்த நேரத்தில் நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன் என்பதை உணர்ந்தவர்களாக நான் பாடும் பொழுது ஆண்டவருடைய தெய்வீக வார்த்தைகளை உள்வாங்கியவர்களாக, உணர்ந்தவர்களாக, அழுதவர்களாக, புலம்பியவர்களாக, மனம் கசந்த ஒரு சிந்தனையோடு இதோ நம்முடைய நெஞ்சில் கைகளை வைத்தவர்களாக, என் ஆத்துமம் சரீரமும் என் ஆண்டவருக்கு மட்டுமே சொந்தம் என்பதை உணர்ந்து பாடுவோம். ஆத்துமம் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்பவன் நானல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார். ஆண்டவரே என்னுடைய உடல், என்னுடைய ஆத்துமா, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் இதோ இந்த நேரத்தில் நான் யாருக்காக அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேனோ தகப்பனே அவர்களையும் இந்த நேரத்தில் உன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக ஜெபிக்கின்றோம் தகப்பனே. என் ஆத்துமம் சரீரமும் என் ஆண்டவருக்கு, என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல, இனி வாழ்வது நானல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவார்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, இயேசு தேவார்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய தெய்வீக முக ஒளியை நான் பெற வேண்டும், என்னுடைய குடும்பம் பெற வேண்டும் என்பதற்காக
அசிங்கப்படாமல் வெட்கப்படாமல் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களோடு இணைந்தவர்களாக ஆண்டவரே என்னை முழுமையும் என்னுடைய உடலையும் ஆத்துமா அனைத்தையும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்புவிடுகிறேன் என்பதை உணர்ந்தவர்களாக என் ஆத்துமம் சரீரமும் என் ஆண்டவராகிய உமக்கு மட்டுமே சொந்தம் என்பதை என் ஆத்துமம் மட்டுமல்ல என்னுடைய உடல் என்னுடைய ஆன்மா என்னுடைய குடும்பங்கள் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் இறக்கி வைக்கின்றேன் என்று உணர்ந்தவர்களாக மீண்டும் உணர்ந்தவர்களாக அனைவரும் வாய் திறந்தவர்களாக அவரை போற்றுவோம் ஆத்துமம் சரீரமும் என் ஆண்டவர் என் ஆண்டவர்க்கே சொந்தம் இனி வாழ்வது நான் அல்ல இனி வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார் இயேசுதேவா இயேசுதேவா பணித்தே என்னையேன அர்ப்பணித்தே பாடுவோம் இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையேன அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம் நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் அபரிமிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக துன்ப துயரங்களில் இருந்து விடுதலை கொடுக்கும் நாயகனாக இருந்து என்னுடைய குடும்பத்தில் செயல்பட வேண்டும் என்பதற்காக குடும்பத்திலே தீய ஆவிகள் அசுத்த ஆவிகள் ஆட்கொள்ளாத வண்ணம் தூய ஆவியால் மட்டுமே ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நேரத்தில் நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தவர்களாக என் ஆத்துமம் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம் இனி வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று பாடிய பின்பு இயேசு தேவா என்று பாடுகின்ற பொழுது குடும்பத்தை ஒப்பு கொடுத்தவர்களாக உணர்ந்தவர்களாக மீண்டும் ஒருமுறை பாடுவோமா ஆத்துமம் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம் இனி வாழ்வது நானல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார் இயேசுதேவா அர்ப்பணித்தேன் குடும்பத்தையே அர்ப்பணித்தேன் இயேசுதேவா அர்ப்பணித்தேன் குடும்பத்தையே அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் என் இதயம் வாசம் செய்யும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார் நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்திருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவித தீய நாட்டங்களில் இருந்தும் தீய செயல்களில் இருந்தும் பிள்ளைகள் விலகி நம்முடைய தூய ஆவியினுடைய வழிகாட்டுதனால் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்திலே யாராவது ஒருவருடைய பிள்ளைகள் அசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள் ஆழ்ந்து வீழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே என்றால் அத்தகைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய ஊரில் இருக்கின்ற இளைஞர் இளம் பெண்களை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற இளைஞர் இளம் பெண்களை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆவிக்கு மட்டுமே ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் இறுதி ஆசிரை பெற இருக்கின்ற தருணத்தில் இறுதி ஆசிரை பெறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தொட வேண்டும் என்பதற்காக உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை
என்னுடைய இரத்த நாட்ட ஓட்டங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே என்னை முழுமையாக இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை முழுமையாக ஆட்கொள்ளும் தகப்பன, அன்னை மரியாளை உடைய தூய் ஆவியால் ஆட்கொண்டது போல, அன்னை மரியாளை உமது ஆசீர் ஆட்கொண்டது போல, அன்னை மரியாள் அருள் நிறைந்தவளாக வாழ்ந்தது போல, யானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் அருள் நிறைந்தவளாக ஆசீர் பெற்ற குடும்பமாக எல்லாவித துன்பங்களிலிருந்தும் அவிழ்க்கப்பட்டவர்களாக விடுதலை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக திருப்பீடத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், யார் யாரெல்லாம் உடைய தெய்வீக நாமத்தை உச்சரித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் நான் ஆசீர்வதிக்கப்படுவதன் வழியாக உடல் ஆசீர்வதிக்கப்படட்டும், உள்ளம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் ஊர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நேரத்தில் தெய்வீக வல்லமை இதோ இந்த நேரத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே உமது ஆவியின் வல்லமையால் தொடர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்பதற்காக எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பன. மனம் திறந்து பேசுங்க. உங்களுடைய துன்பங்களை துயரங்களை எத்தகைய செயலுக்காக இந்த ஆலயத்தினுடைய அடியெடுத்து வைத்தீர்களா அதோ அந்த நேரத்தில் இதோ இந்த நேரத்தில் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் உலக மாயையிலிருந்து விடுதலை பெற்று அவருக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ வளர வேண்டும் என்பதற்காக உணர்ந்தவர்களாக நம் பிள்ளைகளை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நம்மை அவருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் அசைவாடி கொண்டிருக்கின்றது என்பதை உணருங்கள். ஏத்தேன் தோட்டத்திலே ஆதாம் யாவாளுக்கு மத்தியில அசைவாடிய தெய்வம் இதோ நமத்தையில் அசைவாடி கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே உள்ளம் திறந்து பேசுங்க, உள்ளம் திறந்து பேசுங்க. என் உயிரான தெய்வமே என்ற பாடலை பாடுகின்ற பொழுது, என் உயிருக்கு உயிரான தெய்வமே என்ற பாடலை உணர்ந்து பாடுவான். பாடல் குழுவினர்கள் வழிநடத்த அவர்களோடு இணைந்து அத்தகைய பாடல் வரிகளை உள்வாங்கியவர்களாக, என் உயிருக்கு உயிரான தெய்வமே உம்மை போற்றுகின்றோம் என்று உணர்ந்து பாடுவோம். எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை தட்டியவர்களாக பாடுவோம். உயிரான இயேசு என் உயிரோடு
கொண்டு என் உயிரே நாடும் துதிப்பே என் உயிரே நாடும் துதிப்பே என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்ற செயலுக்காக நன்றி இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற தெய்வமே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நேரத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் நிரப்புகின்ற தெய்வமே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்கள் வாரியாக ஆசீர்வதிக்கின்ற செயலுக்காக நன்றி இயேசுவே எல்லாவித நோய் நொடிகளிலிருந்தும் எங்களை குணப்படுத்தி வழிநடத்துகின்ற தெய்வமே நன்றி இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே நன்றி நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு செயல்களுக்காகவும் நமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவோம் நல்ல கணவரை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துவோம் நல்ல மனைவியை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துவோம் நல்ல பங்கு குருக்களை கொடுத்து நமது ஆன்மீக வழிகளில் நம்மை வழிநடத்துகின்ற செயலுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நம் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நேரத்தில் அவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு அழைத்து வந்தமைக்காக நன்றி 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 நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற செயலுக்காக நம் ஒவ்வொருவரையும் நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுக்கின்ற தெய்வத்திற்கு நன்றி இயேசுவே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற செயலுக்காக நன்றி இயேசுவே எல்லாவித தீய சக்திகளிடமிருந்து விடுதலை கொடுக்கின்ற செயலுக்காக நன்றி இயேசுவே எல்லாவித தீய கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கின்ற செயலுக்காக நன்றி இயேசுவே தீய செயல்பாடுகளில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நன்றி இயேசுவே தீய வழிகளில் இருந்து நம்மை விடுவிக்க இன்று இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் உள்ளார்ந்து யாரெல்லாம் விசுவாச குரல் எழுப்பி உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உற்று நோக்கி நன்றி கூறி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இதோ இந்த நேரத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டு இந்த நேரத்தில் இந்த இடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நோய்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை ஏதாவது ஒரு நோயோடு இந்த ஆலயத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஆசீர்வதியும் யாராவது குழந்தை பாக்கியம் என்று இதோ இந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களுடைய கருவறைகளை ஒளியூட்டம் பெற வேண்டும் என்பதற்காக கருவறைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காகவும் மற்றும் நம்மிடம் யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் தகப்பன ஆசீர்வாதம் நிரப்பும் தகப்பன யாராவது வேலை வாய்ப்பின்றி ஆலயத்திற்கு அடியெடுத்து வைக்கின்றார்கள் என்றால் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் தீய வழியில் இன்று தூய வழியில் வழிநடக்க வேண்டும் என்பதற்காக ஆசீர்வதியும் தகப்பன இளைஞர்களை ஆசீர்வதியும் தகப்பன யாராவது குடும்ப பாரத்தோடு குடும்பத்தில் கவலையோடு கண்ணீரோடு இந்த இடத்துல அடியெடுத்து வைத்தார்கள் என்றால் இந்த ஆலயத்தை விட்டு வெளியிலே செல்கின்ற பொழுது ஆசீர் நிரம்பிய குடும்பமாக நபராக மாற வேண்டும் என்பதற்காக அவர்களை ஆசீர்வதியும் தகப்பன அவர்களை ஆசீர்வதியும் உடைய தெய்வீக வல்லக்கரம் கொண்டு இதோ இந்த நேரத்தில் குழுமி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இறுதி ஆசீருக்காக இந்த நேரத்தில் இறுதி ஆசீருக்காக அனைவரும் முழந்தால் படியிட்டவர்களாக மாண்புயர் கீதத்தை பாட ஆகியவர்கள் ஆசீரை வழங்குவார்கள் எனவே அனைவரும் ஆழ்ந்த விசுவாசத்தோடு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம் வானதூதர்களோடு புனிதர்களோடு இணைந்தவர்களாக விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய விசுவாச குரல் எழுப்பி போற்றுவோம் அவருடைய கண் பட்ட இடமெல்லாம் புதுமை விளங்கியது அருள் தேடி வந்த மக்கள் எல்லாம் ஆற்றல் பெற்றார்கள் அவருடைய பார்வை பட வேண்டும் அவர் கரங்கள் பட வேண்டும் அவரை தொட வேண்டும் என்று ஏங்கிய மக்கள் கூட்டத்தை போல ஆண்டவருடைய அருளை பெற ஆண்டவருடைய கிருபையை பெற குணம் பெற நாம் சூசையப்பரை போல கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றி வாழ ஆண்டவருடைய அன்னையாகிய துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை வழியாக விடுதலை பெற்று செல்ல வந்திருக்கிற நாம் ஆண்டவரை உற்று நோக்குவோம் வல்லமையுள்ள தெய்வம் இஸ்ரவேலின் தெய்வம் யாக்கோப்பின் தெய்வம்
ஈசாக்கின் தெய்வம், நம் அனைவருடைய தெய்வம், வாஞ்சைக்கும் கிருபைக்கும் உரிய அந்த ஆண்டவர், அவருடைய அழகான கண்கள் நம்மை காண வேண்டும், அவருடைய ஆற்றல் மிக்க வல்லமையான கண்கள் நம்மை பார்க்க வேண்டும். அந்த அழகான கண்கள் நம்மை கண்டதனால் முடிந்து போகின்ற வாழ்க்கையாக நம்பிக்கையற்று இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய அருளையும் அவருடைய குணமளிக்கும் வல்லமையையும் நாம் உணர்வோம். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். உம் அழகான கண்கள் எம்மை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். என் மரியாத என்னை நன்றாயறிந்து மரியாத என்னை நன்றாயறிந்து தீர்த்தி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். வல்லமையுள்ள தெய்வம், கிருபையின் ஆனவர், 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்டவன் ஆண்டவரை அண்டி அவருடைய உடையின் விளிம்பை தொட்ட போது குணம் பெற்ற அதே ஆண்டவர் நம் மத்தியில நடந்து வருகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம் மத்தியில் வருகிற தேவனை கரம் எடுத்து ஜெபிப்போம். நாம் தொட்டு ஜெபிக்க வேண்டியதில்லை, நம் கரம் எடுத்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய கிருபையும் வல்லமையும் நம்மை ஆழமாக தொடுகிற இந்த நேரத்தில் அவர் வல்லமை வெளிப்படுவதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை ஆராதிப்போம். குணம் பெற்று செல்ல வந்திருக்கிற நாம் அவர் மீது நம்பிக்கை கொள்வோம். என்னை என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அன்பானவர்களே, நம் ஆண்டவரை உற்று நோக்குங்கள். அவரை ஏறிருக்கிற எல்லோருக்கும் தெய்வ கிருபை இறங்கி வருகிற நேரம். நாம் உடல் நோயோடு, மனநோயோடு, பிரச்சனைகளோடு இங்கு வந்திருக்கலாம். ஆண்டவர், நான் விரும்புகிறேன் குணமாக, நான் உனக்கு வல்லமை தருவதற்காகவே, நீ என் மீது கொண்ட விசுவாசத்தினால் குணம் பெறுவதற்காகவே நான் உன் மத்தியில் வருகிறேன். அன்று இஸ்ரவேல் நாட்டிலே வீதிகளில் நடந்து சென்று தன்னிடம் வந்தவர்களை எல்லாம் தொட விரும்பிய ஆண்டவர், என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை நான் தொட்டு ஆசீர்வதிப்பேன் என்றவர், குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்றவர், பருத்திமைய குருடனை கத்தாதே என்று அதட்டிய போது அவனை என்னிடம் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றவர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர், 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த அந்த முடவனை பார்த்து உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என்றவர், பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு உதவி எனக்கு யாரிடமிருந்து வரும், ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்ற ஆழமான விசுவாசத்தோடு வந்திருக்கிற நாம் ஆண்டவரை உற்று நோக்கி அவருடைய வல்லமையை பெறுவதற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தீர்ந்து கொண்ட நல்லே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்லே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாளும் உயிர் வாழ்கின்றேன். வல்லமையுள்ள ஆண்டவர், கிருபையோடு நம் மத்தியில் வருகின்ற ஆண்டவர், அவர் இரக்கமே உருவானவர், என் ஆடுகளுக்காக நான் என் உயிரை தருவேன் என்றவர், ஆயனெல்லாம் ஆடுகள் போலிருந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டவர், நான் இறங்கி அவர்களுக்கு உணவளிப்பேன் என்று வானின் நின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவாக நம் மத்தியில் எழுந்தள்ளி வருகிறார். நம் உடல் பசியை, நம் குணப்பசியை, நம்மிடம் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய வல்லமை இவரிடம் மட்டுமே இருக்கிற கிருபையினால ஆண்டவரை நாம் உற்று நோக்கி அவரிடம் ஜெபிப்போம். நான் ஆண்டவருடைய உடலை தொட்டால் போதும், அவருடைய உடையின் விளிம்பை தொட்டால் போதும், அந்த நூற்றுவ தலைவனைப் போல ஆண்டவரை நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணம் பெறுவான் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை வாய் திறந்து ஆராதித்து ஜெபித்து குணமளிக்கும் இந்த நேரம், கனத்தின் நேரத்தில் நம்மை கால்கள் வழியை கை வழியை பார்க்காமல் ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டவர்களாக நம் மத்தியில் நடந்து வருகிற ஆண்டவர், நம் மத்தியில் நிற்கிற ஆண்டவர், நம் மத்தியில் இருப்பவராக வாக்களித்த ஆண்டவர், குணமளிக்கின்ற ஆண்டவர், இம்மானுவேல் தெய்வம், நமத்தியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறவர், நம்மை விட்டு பிரியாத தேவன், உண்மை காக்கிற தேவன், அயர்வதும் இல்லை உயிரங்குவதும் இல்லை. நீ பாதாளத்திற்கு போனாலும் மலை உச்சிக்கு போனாலும் நான் இங்கே உன்னோடு இருப்பேன் என்றவர், சங்கீதம் 91 நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன் ஜெபத்தை கேட்பேன் என்றவர். எல்லோரும் வாய்திறந்து ஜெபியுங்கள், அவரை நோக்கி கேளுங்கள், ஆண்டவரிடம் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் குணம் பெறுவோம் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை நீங்கும் ஆண்டவரே, இறை திட்டம் தேடாமல் எங்கள் திட்டப்படி வாழ்ந்ததினால், எங்களுடைய விருப்பப்படி வாழ்ந்ததினால் நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, துளைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே, மறைந்து போகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்தவர்களாக பாடுவோம். அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற ஆண்டவர், கிருபையும் வல்லமையுள்ள ஆண்டவர், ஆராதிப்பேன் பாடுங்க, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே.
கரங்கள் நம்மை தொட்டது. நம் விசுவாசத்தினால் அவரை தொடுவோம். அந்த பரிசுத்தமே குருடனை போல கேட்போம், தாவீதின் மகனே என் மீது இறங்கும், நீர் மனம் வைத்தால் எனக்கு எல்லாம் சரியாகும். நம்பிக்கையோடு வந்த பிள்ளைகள் இன்று வெறுங்கையராய் வீட்டுக்கு செல்லாமல் இருக்க, துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை வழியாகவும், உம்முடைய வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசியப்பர் வழியாகவும் இங்கு இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்கள் சரியானால் இந்த சமூகம் சரியாகும் ஆண்டவரே. ஆமென். கிருபையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரு குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா அருளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிரம்பி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். இங்கே இறை திட்டம் தேடுகிற வாஞ்சை இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, குடும்ப தலைவர்களும் தலைவியும் சூசியப்பரையும் துன்ப முடிச்சுகளை அவளுக்கு மரியாதை போலவும், குழந்தை இயேசுவை போல எல்லா பிள்ளைகளும் மாறி எங்கள் குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மே மாதத்திலே வணக்க மாதத்தில் இருக்கிறோம். அன்னை வழியாக நீர் அருள் போல புரிகின்ற தெய்வமாக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள் எல்லாவற்றையும் நீர் விடுவித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வானதூதர்கள் எங்கள் துன்பங்களை உம் தாயிடம் எடுத்து செல்ல நீர் விடுதலை அளித்து அந்த தாய் எங்களுக்கு உம்முடைய அருளை பெற்றுத்தருகிற பரிந்துரை தாயாக, துன்ப முடிச்சுகளை அவிழ்கின்ற தாயாக இருக்கின்ற கிருபையை நாங்கள் உணர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏறெடுக்கிறோம் அப்பா. இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த நேரத்துல, கனத்தின் நேரத்துல நீர் நடந்து வந்த பாதையில் கண்ட பிரச்சனைகள், அவர்கள் உள்ள பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், குழந்தைகள் பிரச்சனைகள், படிப்பு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், குழந்தை இல்லாத பிரச்சனைகள், வரன் கிடைக்க வேண்டும் என்ற பிரச்சனைகள், பள்ளியின் இடம் கிடைக்கவில்லை, நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை, வேலை வாய்ப்பு இல்லை என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நான் அறிவேன் என்று சொன்னீரே அப்பா. உங்கள் தேவைகளை என்ன என்று எனக்கு தெரியும், நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே தெரியும் என்று சொன்னீரே ஆண்டவரே. யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் மீது கவலை கொண்டு எங்களை காக்கின்ற உம் கருவை, உம்முடைய வல்லமை எங்களுக்கு நிறைவாக உண்டு என்ற நம்பிக்கையிலே இதோ இந்த நேரத்தில் உம்மை துதித்து ஆராதித்து எங்களுடைய நல்லாயனாக இருக்கிற ஆயருடைய கரங்களில் இருந்து உம்முடைய வல்லமையான ஆசிரியரை பெறப்போகிற ஆண்டவரே, நீர் எழுந்து எங்களை இன்னொரு முறை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. உம் பிள்ளைகள் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெறுவார்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிருபையோடு ஜெபிக்கிற உம் பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இவர்கள் இதே
இவர்களிலிருந்து எழுகின்ற விண்ணப்பங்களை பாரும் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கவில்லை என்றால் யார் இவர்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே? நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இந்த வல்லமையோடு ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை, கிருபையோடு ஆசீர்வதித்து எங்களை காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் வரைக்கும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரிந்த அனுமானத்தை சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக, இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி அளவில்லாத சபபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுதலாமே. இனியன தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடி நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும்